ஒரு கேம் ஒரு கிராண்ட் ஃபைனல். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு யோசிச்சாலே கேகேஆர் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஞாபகம் இருக்கா 2012 ஆண்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சில பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மன்விந்தர் பிஸ்லாவுக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன். வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண், எபா இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா யாருங்க விளையாடி கொடுக்க போறாங்க, யார் ஜெயிப்பாங்க சிஎஸ்கேவா இல்ல கேகேஆரா? இன்னும் ஒரே ஒரு கேம் பாக்கி இருக்கு, அந்த ஒரு கேம் ஒரு கிராண்ட் ஃபைனல். விவோ ஐபிஎல் 2021 ஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நான் பயங்கர எக்ஸைட்டடுங்க, நீங்க எவ்வளவு எக்ஸைட்டட், யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. வணக்கம், நான் ஆர்கே அண்ட் இது உங்களுடைய ஃபேவரட் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு யோசிச்சாலே கேகேஆர் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஞாபகம் இருக்கா 2012 ஆண்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுக்கறது பதில் என்ன அப்படின்னா, ஐயோ ஞாபகம் இருக்கே, அந்த கேமை மட்டும் ஜெயிச்சிருந்தா ஒரு ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில்ஸ், பிகாஸ் 2010, 2011, 2012 எல்லாமே வந்து சிஎஸ்கே கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த 2012 பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புறேன், பிகாஸ் அந்த ஒரு சீசனுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பயங்கரமான ஃபோர்ஸா இருந்தாங்க. அந்த 2012 அப்புறம் அடிச்ச டைட்டில்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. பட் அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்விந்தர் பிஸ்லா தான் அந்த குட்டி ஸ்டோரி. இதுல என்னங்க குட்டி ஸ்டோரி, அவர் தான் அடிச்சாரு எல்லாருக்குமே தெரியுமே, செம்மையா ஆடி கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலா சில பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மன்விந்தர் பிஸ்லாவுக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அது என்ன கனெக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைனலை பத்தி பேசுவோம். அந்த ஃபைனல் ஆக்சுவலா மன்விந்தர் பிஸ்லா விளையாடுறக்கவே கூடாதுங்க, அவர் டீம்ல சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தாரு. அண்ட் மன்விந்தர் பிஸ்லா வந்து ஒரு 8-9-10 வருஷமா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஏற்கனவே விளையாடிருந்தார், அதாவது ஸ்டெடியா ஒரு டீமுக்கு விளையாடல, ஒரு ஹரியானாக்கு விளையாடிருக்காரு, அதுக்கு முன்னாடி அண்டர் 19 இனிமே விளையாடிருக்காரு, ஹரியானாக்கு விளையாடிருக்காரு, ஹிமாச்சல் பிரதேஷ் விளையாடிருக்காரு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு விளையாடிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேகேஆர் அப்படிங்கும் பொழுது அது அவருடைய மூன்றாவது சைடு இன் 4 இயர்ஸ், திரும்ப திரும்ப சைட்ஸும் மாத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஃபைனல்ல ஏன் விளையாடினாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமிபதி பாலாஜி அவர் வந்து இன்ஜுரி காரணமாக வெளில உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை. சோ மன்விந்தர் பிஸ்லா வந்தாரு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த 89 அடிச்சாரு, ஜெயிச்சு கொடுத்தாரு, செமையா விளையாடினாரு அப்படின்னு தெரியும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்லா வந்த காரணத்தினால ஒரு பிரெண்டன் மெக்கலம் வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு வெளியில உட்காத்தி வச்சாங்க. பிரெண்டன் மெக்கலம் அப்கோர்ஸ் இப்போ ஹெட் கோச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தேர்ஃபோர் அந்த 11 விளையாடின 4 ஃபாரினர்ஸ் யாரு அப்படின்னா, ஜாக்காலிஸ், பிரெட்லி, சுனில் நாராயண் இருந்தாரு, அண்ட் சாகிபுல் ஹசன் இருந்தார். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த 11 விளையாடின 4 பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட்ல டெஃபரண்டா இருக்காங்க, இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி அப்கோர்ஸ் கேப்டன், சுரேஷ் ரெய்னா அன்னைக்கு நம்பர் 3 சூப்பராக விளையாடினாரு, ஸோ அவர் அப்கோர்ஸ் இருக்காரு. பட் 11 இடம் பெறுவாரா ஃபைனல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி நாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரவீந்திர ஜடேஜா ஒரு முக்கியமான ஃபேக்டர் இன்னைக்கும் இப்பவும், மோர் இம்பார்ட்டன்ட் தன் எவர், அண்ட் அப்கோர்ஸ் ட்வெயின் பிராவோ இருக்காரு. பட் கோயிங் பேக் டு தட் குட்டி ஸ்டோரி, மன்விந்தர் பிஸ்லா அண்ட் மகேந்திர சிங் தோனிக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவுண்ட் தட் 2003-2004 அரவுண்ட் தட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விக்கெட் கீப்பர்ஸை வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு பார்த்திவ் பட்டேல் ஸ்டெடியாக கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த சமயத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேற போனார், ஒரு அஜய் ராத்ரா வாஸ் அரவுண்ட் தேர், அதற்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு தினேஷ் கார்த்திகை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் அஃப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனி வந்ததுக்கு பிறகு யாருக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலர் கேம் ஒரு 2 or 3 கேம்ஸ்க்கு அப்பொழுத்த கோச் ஜான் ரைட் வந்து மன்விந்தர் பிஸ்லா எப்படி விளையாடுறாரு, அவருடைய கேலிபரை போய் டெஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் அவர் எப்பவுமே கொஞ்சம் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு டீம் மேன் அப்படின்னு தான் அவர் பேர் டொமஸ்டிக் சர்க்கெட்ல. சோ இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்த கதையெல்லாம் உண்டு. ஸோ ஜான் ரைட் வந்து ஓரளவுக்கு ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் அஃப்கோர்ஸ் இவென்ச்சுவலி மகேந்திர சிங் தோனி வந்ததுக்கு பிறகு எல்லாமே கதையே மாறி போச்சு. ஸோ ஐ தாட் அந்த ஒரு குட்டி ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ரைட், 2021 அதாவது இந்த ஃபைனல்ல என்ன நடக்க போகுது, எங்க டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுவோமே. ரெண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் சாலிடான ஓப்பனிங் பேர், அங்கே ஒரு தரமான ஓப்பனிங் பேர். வெங்கடேஷ் ஐயர் வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக மாறி போச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய தலையெழுத்தே அப்படின்னு கட்டாயமாக சொல்கிறேன். பட் ப்ராட்லி ஒரு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக விளையாடும் பொழுது கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண், எபா இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டாக யாருங்க விளையாடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ அதற்கான பதிலை தான் நான் இன்னைக்கு சொல்லான் இருக்கேன். கொஞ்சம் தேடி பார்த்தேன், நம்பர்ஸ் எடுத்து பார்த்தேன், யார் எப்படி விளையாடுறாங்க, அதுவும் சிஎஸ்கே எப்படி விளையாடுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிறத பற்றி பார்த்தேன்.
இது வரைக்கும் சிஎஸ்கே கேகேஆர் ரெண்டு முறை விளையாடிருக்காங்க. ரெண்டு முறை இந்த சீசன்ல ரெண்டு முறையும் வந்து சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கேம் மும்பையில நடந்தது, இன்னொரு கேம் அபுதாபியில நடந்தது. மும்பையில விளையாடின கேம்ல வந்து ருத்ராஜ் அண்ட் ஃபாஃப் டு பிளேசி செம்மையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 115 ரன்கள், 12.2 ஓவர்ஸ், அருமையான ஸ்டார்ட். ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அபுதாபிலையும் ஒரு தரமான ஒரு ஸ்டார்ட், 74 ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப், 8.2 ஓவர்ஸ்ல. அபுதாபி கேம் அப்கோர்ஸ் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, 19th ஓவர்ல ஜடேஜா வந்து பிரசித் கிருஷ்ணாவை பிளாசுவாருங்க, அது கட்டாயமா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தேர்ஃபோர் ஐ திங்க் ஃபாஃப் அண்ட் ருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் அண்ட் வருணுக்கு அகேன்ஸ்டா செம்மைய விளையாடிருக்காங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டாவும் சூப்பரா ஆடிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அதுலதான் ஒரு சின்ன திருத்தம், ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஃபாஃப் வருணுக்கு அகேன்ஸ்டா சூப்பராக விளையாடிருக்காரு, ருத்துராஜ் கைக்வாட் சுனில் நாராயணுக்கு அகேன்ஸ்டா சூப்பராக விளையாடிருக்காரு. இந்த சீசன் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் வருணுக்கு அகேன்ஸ்டா 19 பந்துகளில் 31 ரன்கள் அடிச்சிருக்காரு. ருத்துராஜ் கைக்வாட் சுனில் நாராயணுக்கு அகேன்ஸ்டா 15 பந்துகளில் 28 ரன்கள் அடிச்சிருக்காரு. எங்க ஆடிருக்காரு, எப்படி ஆடிருக்காரு அப்படின்னா லாங் ஆஃப், அதாவது ஸ்ட்ரெயிட்டா சூப்பராக ஆடிருக்காரு ருத்துராஜ் கைக்வாட். 43% ரன்கள் சுனில் நாராயணுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஸ்ட்ரெயிட்ல ஆடி அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஆடுங்க ஸ்ட்ரெயிட்டா ஆடுங்கன்னு அந்த காலத்துல இருந்து எப்பவுமே கத்துக் கொடுப்பாங்க, பேசிக்ஸ் அதுதான் அப்படின்ட்டு. அதை கரெக்டா கடைபிடிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் சுனில் நாராயண டேக் ஆன் பண்ணிருக்காரு, ஃபாஃப் டு பிளஸி வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ணிருக்காரு. ஸோ அதுதான் நடக்குமா அப்படிங்கிறது திரும்ப அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பிறகு இங்க ஓபனர்ஸ் நல்லா இருக்காங்க, அங்கேயும் ஓபனர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற பொழுது நம்பர் 3 அப்படின்னு பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அந்த நம்பர் 3 and 4 ஆர் ரீசன்லி ஓகே. ஒரு நிதிஷ் ராணா, ஒரு ராகுல் திரிபாட்டி, அந்த மாதிரி தான் நம்பர் 3 and 4 இருக்காங்க. இங்க வந்து சிஎஸ்கேக்கு ராபின் உத்தப்பா வந்து நம்பர் 3ல ட்ரை பண்ணாங்க, எக்ஸலண்டா விளையாடினார். இல்லனா முக்காவாசி கேம்ஸ் வந்து ஒரு மோயின் அலி தான் வந்திருக்காரு. அதற்கு பிறகு மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டாப் ஆர்டர் ரெண்டு சைட்லையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டா யாரு மிடில் ஆர்டர்ல வந்து விளையாடி கொடுக்க முடியும், அதுதான் ஒரு டிஃபரன்ஷியலா இருக்குமா. இங்க ஒரு மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து ஒரு அட்டகாசமான ஒரு நாக் லாஸ்ட் டைம் பார்த்தோம், ஒரு டாம் கரனை பிரிச்சிட்டாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்னு தெரியும். பட் கன்சிஸ்டன்டா ரெண்டு அணிகள்லயும் நீங்க வந்து 5-6-7 இங்க இருந்து போட்டு அந்த டீம்ல இருந்து 5-6-7 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுதான் உங்களால தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா அது யாரா இருக்குங்க யோசிங்களே. என்ன கேட்டீங்கன்னா அது சத்தியமா ரவீந்திர ஜடேஜாவை தான் இருப்பார். தரமான கிரிக்கெட்டரா இருக்காரு. ஆன் கரண்ட் ஃபார்ம் 5-6-7 இங்க இருக்கிற நம்பர் 5-6-7 இங்க இருக்கிற நம்பர் 5-6-7 இருந்து ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு தேவை உங்க லைன் அப்ல எடுக்கணும், வேற யாரையும் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அது அவர் ஒரு நல்ல டிஃபரன்ஷியேட்டரா இருப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறோம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண். இங்க தீபக் சஹர் நல்லா போலிங் போட்டு கொடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பட் அகெயின் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நம்பர்ஸாக பேசலாம், இங்கிருந்து அலசி ஆராய்ஞ்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ஃபைனல் அப்படின்னு வந்துட்டா அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் யாருக்கிட்ட இருக்கு? அந்த காலத்தில் ஒரு மன்விந்தர் பிஸ்லா எங்கேருந்தோ வந்து டமால் டிமில் அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த கேமில் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் 2021 யார் அந்த டிஃபரன்ஷியேட்டராக இருப்பாங்க, எங்க மேட்ச்ல டிஃபரன்ஸ் இருக்கும்? என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன், உங்க கருத்துக்களை நீங்க காமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யார் ஜெயிப்பாங்க, சிஎஸ்கேவா இல்ல கேகேஆரா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி மக்களே, தேங்க்யூ சோ மச் உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல்.